மார்னிங் மேரி சில்ட்ரன், குட் மார்னிங் மீன். நம்ம ஒன்பதாவது வகைப்பாட்டை எப்படி எளிய வழியில கற்கலாம்ன்றது ஈஸியான முறை, எப்படி ஈஸியா நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பாக்கணும். சரியா? அதுக்கு நம்ம ஃபிங்கர் சைஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்முடைய ஃபிங்கர் சைஸ் பண்ணா நம்ம கம்பெனி கிளை பண்ணலாம். இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நம்ம மொத்தம் 10 ஃபிங்கர் கத்துக்கணும். 10 ஃபிங்கர் ஈஸியா கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ஃபிங்கர் ஹோல்டு பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் 9, ரிமைண்டர் கத்தியிரு பாரு, 20, 7. புரிஞ்சா நமக்கு? அப்ப 4வது ஃபிங்கர் மடக்கறோம். 4வது ஃபிங்கர் மடக்கிட்டீங்களா? முன்னாடி எத்தனை இருக்கு? 3. பின்னாடி 6. அப்ப 4 over 36. ஆமே வந்துச்சா? இப்ப நம்ம 5வது ஃபிங்கர் மடக்கறோம். 5வது ஃபிங்கர் மடக்கறோம். இப்ப முன்னாடி எத்தனை இருக்கு? 4. பின்னாடி 6. அப்ப 5 over 40. ஆமே வந்துச்சா? இப்ப 6வது ஃபிங்கர் மடக்கறோம். 6வது ஃபிங்கர் மடக்க முன்னாடி எத்தனை இருக்கு? 5. பின்னாடி 4. 6 over 54. வெரி குட். இப்ப அது மாதிரி 7வது ஃபிங்கர் மடக்கறோம். 7வது ஃபிங்கர் மடக்கிட்டியா? எல்லாரும் மடக்குங்க, மடக்கிடும். முன்னாடி எத்தனை இருக்கு? 6. பின்னாடி 3. அப்ப 7 over 63 வந்துருச்சா? அடுத்தது 8வது ஃபிங்கர். 8வது ஃபிங்கர் மடக்கு, மடக்கிட்டமா? முன்னாடி எத்தனை ஃபிங்கர் இருக்கு? முன்னாடி 7. பின்னாடி 2. அப்ப 8 over 72. இப்போ 9வது ஃபிங்கர் மடக்கு போறோம். 9வது ஃபிங்கர் மடக்கிட்டமா? 9வது ஃபிங்கர் மடக்கு, முன்னாடி எத்தனை இருப்பாரு? 7. பின்னாடி 1. அப்ப 9 over 81. இப்ப 10வது ஃபிங்கர் மடக்கு. 19 over 91. 9 இங்க என்ன 0. 8 over 91. இப்ப நம்ம 9வது ஒரு இந்த கத்துட்டமா? ஃபிங்கர் சொல்ல முடியுமா? ஒன்பது